எப்போதுமே தாங்கள் எனது காயத்திற்கு வைத்தியம் செய்து வந்தீர்கள். ஆனால் நான் எப்போதும் உங்களை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். தயவு செய்து தங்களால் முடிந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம். அதற்கு எந்த அவசியமும் இல்லை. என்னால் உங்கள் மனதை புரிந்து கொள்ள முடியும் ஷெஹன்ஷா. அப்பொழுது ஏதோ கோபத்தில் நீங்கள் ஏதேதோ பேசிவிட்டீர்கள் என்று தெரியும். வணக்கம் ஷெஹன்ஷா. நீங்கள் என்னை புரிந்து கொண்டு என்னை மன்னித்து விடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஜோதா பேகம். ஜோதா பேகம், ஜோதா பேகம், உங்கள் கண்ணன் சிலை எங்கே? வணக்கம் ஷெஹன்ஷா. ஜோதா பேகம் எங்கே இருக்கிறார்? என்ன இது? என்னுடைய தோழி ஜோதா பேகம் சென்று விட்டார். தங்களுக்காக இந்த மடலை விட்டு சென்றிருக்கிறார். மட்டுமல்ல ஜோதா பேகத்தின் சேவகியும் ஆவேன். அதனால் அவரின் கட்டளையை நான் பின்பற்றியாக வேண்டும். இந்த மடலை தங்களுக்கு படித்து காண்பிக்க சொன்னார். தாங்கள் எனக்கு தண்டனை அளித்தாலும் பரவாயில்லை. இருப்பினும் நான் இந்த மடலை தங்களுக்கு படித்து காண்பிக்க வேண்டும். மாண்புமிகு ஷெஹன்ஷா அவர்களுக்கு என் வணக்கங்கள். மிகவும் குழப்பத்துடன் தான் நான் இந்த மடலை தங்களுக்கு எழுதுகிறேன். கணவரிடம் கூறாமல் செல்வது மாபெரும் குற்றம் என்று பிறகு எனக்கு தோன்றியது. அவ்வாறு நான் செய்ய விரும்பவில்லை. இந்த மடல் தங்களுக்காக மட்டும்தான். இதை தங்களுக்கு படித்து காட்டும் உரிமை மோதிபாய்க்கு மட்டும்தான் உள்ளது. என்னுடைய கடைசி வார்த்தைகளை அவள் தங்களுக்கு தெரியப்படுத்துவாள். நான் உங்கள் மீது கோபம் கொண்டு செல்லவில்லை ஷெஹன்ஷா. நான் ஆக்ராவை விட்டு செல்ல வேண்டும் என்று தாங்கள் தான் எனக்கு கட்டளையிட்டீர்கள். தாங்கள் ஒரு ஷெஹன்ஷா, அதோடு என் கணவர், அதோடு நிச்சயம் நான் தங்கள் கட்டளையை பின்பற்ற வேண்டும். என்னிடம் வேறு வழி இல்லை. ஆனால் ஒன்று, தங்கள் அனுமதி இல்லாமல் நான் என் கண்ணனை எடுத்து செல்கிறேன். வேண்டியதாகிவிட்டது. இந்த மாளிகையிலேயே இடமில்லாத பொழுது இந்த அறையில் எவ்வாறு இடம் இருக்கும்? வரும்பொழுது மிகவும் கோபமாக இருந்தீர்கள். வெறும் கோபம் மட்டுமல்ல, சந்தேகமும் உங்களுக்குள் இருந்தது. நீங்கள் கூறியதை நான் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் எந்த பதிலும் அளிக்கவில்லை. என் மனம் காயப்பட்டது. நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய கணவர் என் மீது சந்தேகப்பட்டதற்காக அல்ல. என் கணவர் என்னை நம்பும்படி நான் நடந்து கொள்ளவில்லையே என்றுதான் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அந்த வழி என்னை பேச விடாமல் தடுத்து விட்டது. நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் இல்லை என்று பதில் கூற என் மனம் துடித்தது.
அவர் என் அண்ணன் தான் என்ற உண்மையை உங்களிடம் கூற துடித்தேன். ஆனால் என் நிலைமை உங்களிடம் எதையும் கூற விடாமல் தடுத்து விட்டது. நான் என்ன கூறினாலும் அதை நீங்கள் நம்புவீர்கள், என்னை சந்தேகப்பட மாட்டீர்கள் என்று நான் அப்பொழுது நினைத்தேன் ஷெஹன்ஷா. ஆமீரின் இளவரசி ஜோதா திருமணத்திற்கு முன்பு யாரையாவது காதலித்திருந்தால் உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்க மாட்டேன். நான் கண்ணனையே பூஜித்து வந்தேன். அந்த கண்ணன் மீது சத்தியம். நான் யாரையாவது காதலித்திருந்தால் அக்னியில் குதித்து இறந்திருப்பேனே தவிர உங்களோடு சேர்ந்து நானும் அக்னியை வளம் வந்திருக்க மாட்டேன். நான் கூறுவது அனைத்தும் சத்தியம். நான் உங்களிடம் போய் கூறவில்லை. ஆனால் இதுவும் உண்மை, உங்களை மனமுடிக்கும் போது உங்கள் மீது எனக்கு காதல் இல்லை. அதே போல் வேறு யார் மீதும் எனக்கு காதல் இல்லை. அதே போல் உங்களையும் நான் வெறுத்து வந்தேன். அதையும் நான் மறுக்கவில்லை. வலி தாங்கும் பாறைகள் தான் சிலையாகும் என்பார்கள். அதே போல் உங்கள் மீதும் எனக்கு காதல் வந்தது. ஆனால் என் கணவர் என்னை பார்த்து கேள்வி கேட்பதற்கு அவசியம் எழாது என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் ஒரு முறை என் கண்களை பார்த்தால் உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய நினைப்பை நீங்கள் பொய்யாக்கிவிட்டீர்கள் ஷேன்ஷா. நீங்கள் கேட்டது எல்லாம் நான் கோரியது மட்டுமே. உங்கள் மனதில் நினைத்ததை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் என்னை கோபத்தோடு தான் பார்த்தீர்களே தவிர என் கண்கள் கோரிய உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டீர்கள். ஷேன்ஷா, ஒரு கணவன் மனைவியின் கற்பை காப்பாற்ற வேண்டியவன், அவள் கௌரவத்தை காக்க வேண்டியவன். ஆனால் எனது கணவர் எனது கற்பின் மீதும் எனது ஒழுக்கத்தின் மீதும் கேள்வி எழுப்பிவிட்டார். அதனால் தான் நான் மாளிகையை விட்டு செல்ல வேண்டியதாயிற்று. எங்கள் ஊரில் நாங்கள் கணவரை கடவுளாக நினைத்து பூஜிப்போம். ஆனால் அவரே தன்னுடைய மனைவியை வேறு விதமாக பேசும் போது இங்கிருந்து செல்வதை விட எனக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. அக்னியை வளம் வரும்போது அளித்த வாக்கை மறந்துவிட்டீர்கள். அதில் முக்கியமானது எப்பொழுதும் நீங்கள் என்னை நம்புவீர்கள் என்பது, எப்பொழுதும் என்னை கௌரவிப்பீர்கள் என்பது. ஆனால் நான் அளித்த முதல் வாக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உங்கள் கட்டளைகளை எப்பொழுதும் நான் மதித்து நடக்க வேண்டும் என்பது. இப்பொழுது தங்களுக்கு உண்மைகள் தெரிந்திருக்கும். மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் காதலின் உறவு என்பது ஒரு முறை உடைந்து விட்டால் அது எப்பொழுதும் மீண்டும் சேராது. நான் திரும்பி வரமாட்டேன். உங்களுக்கு என் மீது சிறிதாவது கௌரவம் இருந்தால் என்னை தேடுவதற்கு சேனைகளை அனுப்பாதீர்கள். நீங்கள் என்னை தேடி கண்டுபிடித்து விட்டால் தங்களுக்கு உங்கள் பேகம் வேண்டுமானால் கிடைக்கலாம். ஆனால் ஜோதா மீண்டும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாள். மீண்டும் தங்களை வணங்குகின்றேன் தங்களுடைய ஜோதா. நீங்கள் அவளை விரும்புகிறீர்களா? மேலே
कश्मकश में पड़ा है दिल कश्मकश में पड़ा है महामंगा ஆதாப் பேகம் ருக்கையா ஆதாப் சலாம் எல்லாம் இருக்கட்டும் அந்த ராஜபுத்திரன் வேறு யாரும் அல்ல ஜோதாவின் அண்ணன் தான் என்பது தங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பதை முதலில் எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்ன கூறிவிட்டீர்கள் அந்த திருநங்கை சுஜாமலா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது பேகம் ருக்கையா தெரிந்திருந்தால் உங்களிடம் ஏன் மறைக்கப் போகிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிய பிறகுதான் எனக்கு தெரியும் மகிழ்ச்சிகரமான விஷயத்தை கேட்ட பிறகும் கவலையாக இருக்கிறீர்களே நிச்சயமாக உண்மையில் இதைத்தான் நான் வேண்டிக் கொண்டேன் ஆனால் இவ்விதம் அல்ல ஜோதா பேகம் தவறி இழைத்து விட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஷெகன்ஷாவை அவள் ஏமாற்றி விட்டாள் என்று நினைத்தேன் ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் நம்ப முடியவில்லை அந்த ராஜபுத்திரனை பற்றி அனைத்து விவரங்களும் தங்களுக்கு தெரியும் ஆனால் அவன் சுஜாமல் என்பது மட்டும் தெரியாதா மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் என்னை சந்தேகிக்கிறீர்களா என் மீதா இந்த மகன் ஆங்காவின் மீதா நடந்தது நடந்து விட்டது மறந்து விடுங்கள் ஒன்றை மட்டும் நினைத்து பாருங்கள் அந்த ஜோதா மாளிகையை விட்டு சென்று விட்டாள் இது சந்தோஷமானது சந்தோஷமான தருணம் இதுவரை குற்றமற்றவர்களை தண்டித்து அதில் நான் என்றுமே மகிழ்ச்சி கண்டதில்லை என்ன சொன்னீர்கள் குற்றமற்றவரா யார் குற்றமற்றவர் பேகம் ஜோதாவா குற்றமற்றவளா யாரோ ஒரு ஆணை மறைந்து மறைந்து இரவில் சந்தித்து வந்திருக்கிறாள் அந்த ஆண்மகன் யார் அந்த எவனோ ஒருவன் யார் தன் சகோதரன் அண்ணன் அல்லவா சுஜாமல் இதில் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது ஏன் அவள் பொய்யை கூறினாள் இதோ பாருங்கள் மகமங்கா இது அனைத்தையும் ஜோதா எதற்காக ஜலாலிடம் மறைத்தாள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இப்படி அவள் மாளிகையை விட்டு சென்றாள் என்பது போதும் 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 பேகம் ருக்கையா போதும் பேகம் ருக்கையா எப்போதும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் குறிக்கோள் மிகவும் முக்கியமானது சென்றடையும் வழி அல்ல காரணம் எதுவாக இருப்பினும் பேகம் ஜோதா மாளிகையை விட்டு சென்றது சென்றதுதான் அவள் திரும்பி வரக்கூடாது என்று நாம் இருவரும் நினைத்தது நினைவிருக்கிறது அல்லவா பேகம் ஜோதா இங்கிருந்து சென்று விட்டாள் என்றால் அதன் அர்த்தம் ஜலாலை விட்டு பிரிந்ததாக அர்த்தம் அதாவது இனிமேல் ஜலால் உங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் பேகம் ருக்கையா உங்களுக்கு மட்டும்தான் அல்லாவிற்கு நன்றியை கூறுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் சிரியுங்கள் இல்லை மகாமங்கா ஜோதா என்றுமே ஜலாலை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் அதன் காரணமாக சரித்திரம் ஜலாலை நிந்திக்கவே கூடாது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை உங்களுக்கு புரியவில்லை ஜலாலுக்கு நடந்த உண்மை என்னவென்று தெரிந்தவுடன் ஜோதாவை தேடுவதற்காக ஜலால் என்ன வேண்டுமானாலும் செய்வார் அதன் பிறகு ஜோதாவும் ஜலாலும் இன்னும் நெருங்கி விடுவார்கள் பிறகு பிறகு என் நிலைமை என்னவாகும் ஜலால் எவ்வளவு அதிர்ஷ்டத்தோடு பிறந்திருக்கிறான் என்று எனக்கு புரியவில்லை அவனை கொல்ல வேண்டும் என்று எவ்வளவு முறை முயன்றாலும் ஏதோ ஒரு வகையில் தப்பித்து விடுகிறான் இன்று ஜலால் இறந்திருந்தால் இந்த சாம்ராஜ்யத்தோடு சேர்ந்து ஜோதாவும் எனக்கு சொந்தமாக இருப்பான் ஆனால் அனைத்தும் கெட்டுவிட்டது சுஜாமலும் நிரபராதி என்று தெரிந்துவிட்டது இனி அபுமாலியுடன் சேர்ந்து அந்த திட்டத்தை தீட்டியது யார் என்று ஜலால் கண்டுபிடிக்க ஆரம்பித்து விடுவான் ஆனால் என் மீது சந்தேகம் வந்துவிடக்கூடாது யா குதா எனக்கு எப்பொழுது நல்ல காலம் பிறக்கும் ஆதாப் மகாமந்திரியாரே ஆதாப் ஷரீஃபுதீன் அவர்களே அட என்னவாயிற்று ஷரீஃபுதீன் ஏதோ சிந்தனையில் பதற்றமாக இருக்கிறீர்கள் என்ன ஆயிற்று அது நான் ஷெகன்ஷாவுடன் சேர்ந்து சுஜாமலை விரட்டி சென்றேன் சுஜாமலா ஷெஹன்ஷா ஏதோ ராஜபுத்திரனை விரட்டி சென்றாரே சுஜாமல் எங்கிருந்து வந்தான் அந்த ராஜபுத்திரன் வேறு யாரும் அல்ல அவன் சுஜாமல் தான் யா அல்லாஹ் ஷரீஃபுதீன் தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் நீங்கள் கூறுவதின் பொருள் சுஜாமல் பேகம் ஜோதாவின் அண்ணன் நல்ல வேளை நீங்கள் சுஜாமலை பிடித்து கைது செய்து விட்டீர்கள் இல்லை ஷெகன்ஷா அவனை மன்னித்து விட்டு விட்டார் விட்டு விட்டாரா
ஷெஹன்ஷா தன்னை கொல்ல வந்தவனை மன்னித்து விட்டு விட்டாரா? குற்றவாளியை விட்டு விட்டாரா? ஷெஹன்ஷாவிற்கு என்ன ஆயிற்று? அதுதான் ராஜபுத்திரர்களின் தனித்துவம். ஷெஹன்ஷாவின் உயிருக்கு ஆபத்து நேரும் போது தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றினான். ஷெஹன்ஷா மீது மீண்டும் தாக்குதல் நடந்ததா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே? ஷெஹன்ஷா நலமாக இருக்கிறாரா? யார் ஷெஹன்ஷாவை கொல்ல நினைத்தார்கள்? அது யார் என்று தெரியவில்லை, ஆனால் சுஜாமலுக்கு தெரிந்திருக்கிறது. அவன் யாரோ கோட்டையில் இருப்பவன் தானாம். அதுவும் ஷெஹன்ஷா அவர்களின் விசுவாசிகளில் ஒருவனாம். அபுமாலியுடன் சேர்ந்து இவ்வாறு செய்கிறானாம். அல்லாவிற்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகள். அந்த அல்லா காட்டிய கருணையால் தான் ஷெஹன்ஷாவின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. அதோடு ஆமீரின் உறவும் பாதிக்கப்படவில்லை. கவலை கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஜலால் ஜோதாவை தவறாக புரிந்து கொண்டு விட்டார். பேகம் ஜோதாவுடைய அண்ணனை காதலன் என்று புரிந்து கொண்டு விட்டார். ஜோதா பேகம் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார்! எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தங்களுக்கு இது தெரியாது என்று நினைக்கிறேன் ஷரிஃபுதீன். பேகம் ஜோதா மாளிகையை விட்டு சென்று விட்டார். என்ன? ஆமாம். அப்படியென்றால் இதெல்லாம் எவ்வாறு நடந்தது? ஷெஹன்ஷா அவர் மீது காரணம் இல்லாமல் சந்தேகப்பட்டதால் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. மாளிகையை விட்டு சென்று விட்டார். இதுவும் நல்லதுதான். ஜோதா ஜலாலை விட்டு எவ்வளவு தள்ளி போகின்றாளோ அவ்வளவு தூரம் என்னை நெருங்கி வருவாள். சகோதரியே, அருந்துவதற்கு தண்ணீர் கிடைக்குமா? நீங்கள் பார்ப்பதற்கு பெரிய இடத்து பெண் போல் தருகிறீர்களே, பிறகு இங்கு இவ்வாறு? எல்லாம் விதியின் விளையாட்டு. கண்ணனுடைய விருப்பம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது. ஐயா, எனக்கு இந்த ஷெஹன்ஷாவின் போக்கே விளங்கவில்லை. ஏதோ நல்லவர் போல ஒரு புறம் அடிமைத்தனத்தை நீக்குகின்றார், இன்னொரு புறம் இந்த யாத்திரை வரைய ஏன் நீக்கவில்லை? இன்னும் வசூலிக்கிறார்களே. இதெல்லாம் வெறும் பாசாங்குதான். மக்கள் எப்படி போனாலும் பாஷாவிற்கு கவலை. இன்று அடிமைத்தனத்தை நீக்கியவர் நாளையே அதை அமல்படுத்துவார். சரியாக கூறினீர்கள். இதெல்லாம் அரசியல் நாடகம். இவரும் மற்ற ஷெஹன்ஷாக்களை போலத்தான். இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள் தான். நீங்கள் மிகவும் சரியாக கூறினீர்கள். ஷெஹன்ஷா மிகவும் கெட்டவர் தான். எல்லாம் வெறும் நாடகம். சரிதான், இது என்ன பெரிய விஷயம் கூறுங்கள். எவ்வளவோ காலமாக இருந்த அடிமைத்தனத்தை அவர் ஒழித்து விட்டார். குழந்தைகளையும் பெற்றோர்களையும் அவர் ஒன்று சேர்த்து வைத்தார். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது? இது போல் உலகத்தில் நடக்கவே இல்லையா? பிறகு குழந்தை திருமணத்தை தடுத்தார். இது என்ன மிகப்பெரிய சாதனையா? எவ்வளவோ கிணறுகளை வெட்டினார். தன் மக்கள் சுய கௌரவத்தோடு வாழ்வதற்கு எவ்வளவோ உரிமைகளை வழங்கினார். இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? சரிதானே? இங்கு அமர்ந்து கொண்டு பேசுவது எளிதான விஷயம், ஆனால் சிம்மாசனத்தில் அமர்ந்து மக்களுக்கு சேவை செய்வது கடினமான வேலை. ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஷெஹன்ஷாவிற்கு தன் மக்கள் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் இருக்கின்றது. அவர் கெட்டவர் அல்ல. என்னை மன்னித்து விடுங்கள், நான் சற்று அதிகமாக பேசிவிட்டேன். தாயே, தாங்கள் யார்? தாங்கள் ஷெஹன்ஷாவை அறிவீர்களா? தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஒரு விஷயம் விளங்கவில்லை. பாட்ஷா அவர்களை நாம் விமர்சித்தால் இவர் ஏன் கோபித்துக் கொள்கிறார்? அவருக்கு என்ன நடந்ததோ யாருக்கு தெரியும்? அவர் மட்டுமே அறிவார். இவர்கள் கூறுவது சரிதான். ஷெஹன்ஷா என்னிடம் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டும் அவரை பற்றி தவறாக பேசினால் எனக்கு ஏன் கோபம் வருகின்றது? என் மேல் எவ்வளவு கோபப்பட்டார் அவர்! சகோதரி, வெகு தூரத்திலிருந்து வந்திருப்பதாக நினைக்கிறேன். இந்தாருங்கள், இதை கொஞ்சம் சாப்பிடுங்கள். காதல் பிறந்தது ஜோதா பேகம். எனக்கு உங்கள் மேல் காதல் பிறந்தது ஜோதா பேகம். ஆனால் நீங்கள் உங்கள் தரம் கிட்ட செயலால் அதை ஊதி அணைத்து விட்டீர்கள்.